போர்ட்டபிள் ஸ்டவ் தான் நம்ம பார்க்க போறோம். இதான் அந்த ஸ்டவ், டிஃபன் பாக்ஸ் சைஸ்ல தான் இருக்கும். பட் இந்த ப்ராடக்ட்டை நம்ம அசம்பிள் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு விதமா யூஸ் பண்ணலாம். இது அழகா வந்து குட்டி ஒரு சின்ன பேக்ல தான் போட்டு கொடுக்குறாங்க. எப்படி செட் பண்றதுன்னு பாப்போம். பேஸ் பார்ட் இதை கீழே நம்ம பிக்ஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து இந்த பார்ட் வந்து இதுக்கு மேல பிக்ஸ் பண்ணணும். இதான் வந்து ஆஷ்ட்ரே, நீ இதை கீழே வச்சிடணும். நெக்ஸ்ட் இதை வந்து இப்படி உள்ள போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த ஃபயர் வுட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, பக்கத்துல இருக்க அப்படியே சின்ன சின்ன குச்செல்லாம் இருக்கும், இதெல்லாமே அப்படியே உள்ள போட்டீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு வந்து எரிஞ்சிட்டே இருக்கும். இந்த அளவுக்கு மேல எரியுது, அந்த அளவுக்கு கீழே வந்து உங்களுக்கு ஏர் ஃபுல் எடுத்துட்டே இருக்கும். இது வந்து ஃபயர் வுட் யூஸ் பண்றதுக்கான ஒரு மெத்தட் இது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விறகுலாம் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா நீங்க இன்னொரு டைப்ல யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த ஆஸ்ட்ரே வந்து நீங்க மேல எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த இதை அப்படியே வந்து கவுத்தி வச்சிடணும். உள்ள ஆஸ்ட்ரேவை நீங்க இந்த மாதிரி வச்சிடணும். லைஃப் வேலை இதுக்கு மேல வச்சிடணும். நான் எதிர்பார்த்ததோட ரொம்ப அதிகமா தான் ஃப்ளேம் வருது. இது வந்து ரெண்டாவது டைப் நம்ம யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இதை போட்டுட்டு இதுக்கு உள்ள ஃபுல்லாவே நீங்க வந்து சார்கோல் வந்து ஃபில் பண்ணிடலாம். பர்ன் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இந்த கிரில் வந்து மேல சின்ன வெஜ்ஜிஸா இருக்கட்டும் இல்ல நான்வெஜ்ஜா இருக்கட்டும் மேல வச்சு நீங்க அழகா கிரில் பண்ணலாம். பார்பிக்யூ கைண்ட் ஆஃப் செட்டப்புக்கு தான் இந்த ஒரு கிரில் வச்சு கொடுத்துருக்காங்க.